அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஷைஃபா அப்துல் மலிக். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி உலக அளவில் 450 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல நீரிழிவு நோய் காரணமாக மில்லியன் கணக்கில் இறப்பு விகிதமும் இருந்து வருகிறது. ஆம், மக்களிடையே அதிகமாக பேசப்படும் ஒரு நோய் நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் வருமுன் காப்பதும் வந்தபின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருந்து வருகிறது. இருந்த போதிலும் பாதிக்கப்படுவோரில் பாதி பேர் இதன் பார்தூரங்களை அறியாமல் இருப்பதுதான் இன்னொரு பக்கமான பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நீரிழிவு நோய் பற்றிய புரிதல்களை விசாலப்படுத்துவதற்காய் இன்றும் கூட கிங்ஸ்பில் வைத்தியசாலையில் மருத்துவ ஆலோசகராக பணிபுரியும் டாக்டர் கமால் அப்துல் நாசர் அவர்களை லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியின் சார்பில் அழைத்து வந்திருக்கிறேன். ஆம், அவருடன் பேசி நீரிழிவு நோய் பற்றிய மேலதிக விவரங்களையும் சந்தேகங்களுக்கான தெளிவுகளையும் பெற்றுக்கொள்வோம். காக்க வைக்காமல் அவருடன் இணைந்து பேசுவோம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆம், பல வார இடைவெளியின் பின் நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்று ஒரு வேறொரு பக்கமான விடயத்தை பேச இருக்கின்றோம். உலகத்தில் வாழும் பாதிக்கும் மேற்பட்டோர் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் வியாதியாக நீரிழிவு நோய் இருக்கின்றது. எனவே இது பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம், பேச போகின்றோம். இது பற்றிய மேலதிக தெளிவுகளையும் புரிதல்களையும் இன்று நாங்கள் கண்டுகொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் நீரிழிவு நோய் பற்றி என்ன சொல்லி நீங்கள் மக்களுக்கு விளக்க விரும்புகிறீர்கள்? நீரிழிவு நோய் என்பது ஒரு தற்போது மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. இலங்கையை எடுத்துக்கொண்டால் சுமார் 10% மக்களுக்கு நீரிழிவு நோய் காணப்படுகின்றது. அதே நேரம் ஒரு சில பகுதிகளில் முக்கியமாக நகரப்புறங்களிலும் அதே போன்று சில முஸ்லிம் கிராமங்களிலும் நீரிழிவு நோயின் விகிதாசாரம் மிக மிக கூடுதலாக காணப்படுகிறது. சுமார் 18 முதல் 20% கூட அடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே நீரிழிவு நோய் மிக மிக முக்கியமானது. அது மாத்திரமல்ல, நீரிழிவு நோய் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு நியூமோனியாவோ காய்ச்சலோ அல்லது ஏதோ ஒரு உடம்பில் ஒரு கட்டியோ வந்து சென்று விடுவது போன்று குணமாக்கி இல்லாமலாக்கி விடக்கூடிய நோய் அல்ல இது. மக்களுக்கு மக்களின் அந்த வாழ்க்கை முறை காரணமாக தான் பெரும்பாலும் ஏற்படுகின்றது. பிள்ளையான வாழ்க்கை முறையை நாங்கள் பல வருடங்கள், சுமார் குறைந்தது ஒரு 10 வருடங்கள் பிள்ளையான வாழ்க்கை முறையை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது எமது உடம்பில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் காரணமாக நீரிழிவு ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட்ட பின்னர் அது தொடர்ச்சியாக எமது உறுப்புகளை, உதாரணமாக எங்களை சிறுநீரகம், இருதயம், கண், மூளை, ஏனைய நரம்பு தொகுதிகள், அதே போன்று எமது குடல், இறைப்பாய் போன்ற பல உறுப்புகளையும் படிப்படியாக பாதித்து கொண்டே சென்று நீரிழிவு நோய் ஏற்பட்டு சுமார் 5 முதல் 10 வருடங்களுக்கு பின்னர் அது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நோய். இந்த நீரிழிவு நோய் ஏன் ஏற்படுகின்றது, எவ்வாறு ஏற்படுவது என்பதை நாங்கள் கதைக்க முன்னர் நான் நினைக்கின்றேன், இது எவ்வாறு எந்த அளவுக்கு அந்த குளுக்கோஸின் அளவுகள் இருந்தால் நீரிழிவு நோய் என்று கண்டுபிடிக்கின்றோம் என்பதை ஓரளவு சொல்லிவிட்டு போனால் நன்னாக இருக்கும் நினைக்கின்றேன். எனவே நான் அதை மிக சுருக்கமாக சொல்கின்றேன். நீரிழிவு நோய்க்கு நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு 2 விதமான பரிசோதனைகள் செய்வோம். ஒன்று, இரத்தத்தில் குருதியின் அளவை பரிசோதனை செய்வோம். அடுத்ததாக இரத்தத்தில் HbA1c என்ற டெஸ்ட் ஒன்று இருக்கின்றது. HbA1c இது வந்து கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் என்று சொல்லும். அதனை நான் பிறகு விளங்கப்படுத்துகின்றேன். தற்போது இலங்கையை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக இந்த குளுக்கோஸ் பரிசோதனை, உடலில் குளுக்கோஸின் அதாவது பிளட் சுகர் என்று சொல்லுவோம், பிளட் சுகரை பரிசோதிக்கும் பரிசோதனை செய்யப்படும். இது பல முறைகளில் செய்யலாம். அதாவது ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பரிசோதனை செய்யலாம். ஃபாஸ்டிங் என்று சொல்லும் போது நீங்கள் குறைந்தது 8 மணித்தியாலம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அதாவது இரவு சாப்பிட்டு விட்டு காலையில் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் குடிக்கலாம், ஆனால் இது வேற எதுவுமே சாப்பிடாமல் பரிசோதனை செய்ய வேண்டும். அது ஃபாஸ்டிங் 8 மணித்தியாலமாக இருக்கலாம். அதே நேரம் அது 14 மணித்தியாலங்கள் வரை நீண்டாலும் பிரச்சனை இல்லை. எனவே 8 மணித்தியாலம் முதல் எத்தனை 14 மணித்தியாலங்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விட்டும் பரிசோதனை செய்யலாம். உதாரணமாக நீங்கள் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் காலையில் 8 மணிக்கு பரிசோதனை செய்தால் அது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ்,
அதே நேரம் நீங்கள் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுவிட்டு காலையில் 6 மணிக்கு பரிசோதனை செய்தாலும் அதுவும் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் தான், ஏனெனில் அங்கு 10 மணி தியாகம் சென்று விட்டது. அதே நேரம் சிலர் இரவு 10 மணிக்கு சாப்பிட்டிருப்பீர்கள், காலையில் 6 மணியில் இருந்தவுடன் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், ஏனைய விடயங்களை செய்ய வேண்டும். எனவே உங்களிடம் ஒரு குளுக்கோமீட்டர் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு அந்த குளுக்கோமீட்டரில் கையில் குத்தி இரத்தத்தை பரிசோதனை செய்து பார்த்தால் நீங்கள் 8 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் இருந்து உறுதி பரிசோதனை செய்திருக்கின்றீர்கள், அது ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் என்று சொல்லப்படும். அதே நேரம் இன்னும் ஒன்று இருக்கின்றது, ரேண்டம் குளுக்கோஸ் என்று சொல்லும். ரேண்டம் குளுக்கோஸ் என்று சொல்லப்படுவது நீங்கள் எந்த நேரம் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் எழுந்தமான நேரத்தில் பார்க்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு. அடுத்ததாக இன்னும் ஒன்று இருக்கின்றது, போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் என்று சொல்றோம். அதாவது சாப்பிட்டு 2 மணித்தியாலங்களின் பின்னர் செய்யக்கூடிய பரிசோதனை. இதை நாங்கள் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் என்று சொல்வதில்லை, போஸ்ட் பிராண்டியல். அதாவது சாப்பிட்டு 2 மணித்தியாலங்களில் தான் எமது அந்த சாப்பாட்டின் தாக்கம் சரியாக விளங்கும். எனவே சாப்பாட்டினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் சாப்பிட்டு 2 மணித்தியாலங்கள் சென்று நாங்கள் குருதியில் இரத்த பரிசோதனை ஒன்றை செய்யலாம். எனவே நீர்லி நோயை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய முக்கியமான பரிசோதனை ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் என்று சொல்லப்படுவது. இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் செய்யப்படும் போது ஒரு சாதாரண மனிதனில் 110 மில்லிகிராமுக்கு கீழே காணப்படும். 126 மில்லிகிராமுக்கு மேலே சென்று விட்டால் அதனை நாங்கள் டயபெட்டிஸ் என்று சொல்வோம். எனவே தற்போது கேள்வி எழும், தற்போது அந்த 110க்கும் 126க்கும் இடைப்பட்டவர்கள் யாரு? அவர்களுக்கு நீர்லிவு இல்லை என்று சொல்ல முடியாது, அதே நேரம் முற்றாக நீர்லிவு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. எனவே அது இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அல்லது நீர்லிவு வரக்கூடியவர்கள், ஏற்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள். சிலவேளை 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ நீர்லிவு ஏற்பட்டு விடலாம் என்ற தன்மையுடையவர். எனவே நாங்கள் இந்த பரிசோதனையில் தெளிவாக இருக்க வேண்டும், 126க்கும் ஏற்பட்டால் அது நீரிழிவு நோய். ஆனால் அதற்கு என்று அர்த்தம் அல்ல, அந்த 126க்கு மேற்பட்ட எல்லோருக்கும் மருந்து கொடுத்துத்தான் நாங்கள் அதனை மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு நாங்கள் எக்ஸசைஸ்கள், டயட் மூலம் அந்த ஆக குறைந்த லெவலில் உள்ள அந்த குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண நிலைக்கு மீண்டும் கொண்டு வரலாம். இதனை பற்றி நாங்கள் வேறு இடங்களில் நாங்கள் கதைக்கலாம். அதே நேரம் வைத்துக் கொள்ளும், நீங்கள் வைத்தியரோட ஒருவரிடம் ஏதோ ஒரு தேவைக்கு செல்கின்றார்கள், அவரிடம் மீட்டர் இருக்கின்றது, திடீரென உங்கள் ரெண்டம் ஒன்றை பார்க்கிறார், அதாவது எழுந்தமானமாக சுகர் ஒன்றை பார்க்கிறார். உங்களுடைய சுகர் 300 என்று வருகின்றது, உங்களுக்கு நோய் அறிகுறிகளும் இருக்கின்றது. அப்படி இருந்தால் நீங்கள் திரும்ப போய் ஃபாஸ்டிங் சுகர் ஒன்று செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 200 அல்லது அதற்கு கீழே இருந்தால் நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் செய்ய வேண்டும். அதே போன்று உங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு செல்கின்றீர்கள், 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு ஒரு குருதி பரிசோதனை செய்யப்படுகின்றது, மிக அதிகமாக காணப்படுகிறது, 300-400 என்று காணப்படுகின்றது. எனவே அந்த நிலையில் எங்களுக்கு ஃபாஸ்டிங் இருந்து குருதி பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஒரு 200க்கு கீழே இருந்தால் நாங்கள் அதனை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை விடவும் தற்போதைய லேட்டஸ்ட் முறை என்னவென்றால் HbA1c என்ற பரிசோதனை செய்வது. HbA1c என்ற பரிசோதனை நீங்கள் உங்களுடைய உடம்பில் 3 மாதங்களாக இருந்த சராசரி குளுக்கோஸின் அளவை அளவிடலாம் அந்த HbA1c பரிசோதனை மூலம். ஆனால் HbA1c பரிசோதனை என்று சொல்லும்போது நான் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பரிசோதனை செய்வதற்கு HPLC என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்கின்றது. அந்த மெத்தடில் செய்யக்கூடிய நல்ல லேப்களில் மாத்திரம்தான் இந்த பரிசோதனை செய்யலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் அவதானிக்கின்றோம், சிறிய சிறிய லேப்களில் வேறு வேறு ஷார்ட்கட்களை பாவித்து இந்த HPA1C டெஸ்டை செய்வார். அவ்வாறு செய்தால் அதிலிருந்து இந்த முடிவுகளை எடுப்பது மிக கஷ்டமானது, ஏனெனில் மிக மிக துல்லியமாக அளக்கப்பட வேண்டிய டெஸ்ட் இது. இது சுமார் 6.5க்கு மேலே செல்லும் என்றால் நாங்கள் இது நீரிழிவு நோயாக இருக்கும் என்று கருத வேண்டும். ஆமாம் டாக்டர், மிக அழகாக நீரிழிவு நோய் பற்றிய விளக்கங்களை நீங்கள் தந்திருந்தீர்கள், உள்வாங்கிக் கொண்டோம். ஆம், நீரிழிவு நோயில் Type 1, Type 2, Type 3 என்றெல்லாம் இருக்கிறது டாக்டர், அது பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? தனித்தனியாக நீங்கள் அதனை வெவ்வேறாக விளக்கினீர்கள் என்றால் அதை உள்வாங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும் கேட்பவர்களுக்கும் எனக்கும் கூட. இந்த நீரிழிவு நோயில் பல டைப்புகள் இருக்கின்றன, அதிலும் Type 1, Type 2 மற்ற அண்மை காலத்தில் சில கிளாசிபிகேஷன் அதாவது வகைப்படுத்துதல் கொஞ்சம் மாறி இருக்கின்றது. முக்கியமான டைப்புகள் அதாவது Type 1 என்று சொல்றோம், Type 2 என்று சொல்றோம், மற்றது Type 3C என்று சொல்றோம், மற்றது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் என்று சொல்றோம். நான் இவை நான்கையும் விளங்கப்படுத்திவிட்டு இன்னும் சில அரிதான வகைகள் இருக்கின்றன, அவையும் ஓரளவுக்கு சொல்றேன். இதில் Type 2 நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் Type 1 ஆரம்பிக்கவில்லை என்றால் Type 2 தான் மிகவும் கூடுதலாக காணப்படுவது. எனவே Type 2 ஆரம்பிக்கிறேன்.
பெரும்பாலான மக்களில் காணக்கூடிய வகை தான் டைப் டூ டயபிட்டிஸ் என்று சொல்வது. இந்த டைப் டூ டயபிட்டிஸ் என்று சொல்வது பொதுவாக பெரிய மனிதர்களில் ஒரு ஒரு வயது ஒரு 30-40 தாண்டிய பின்னர் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதற்கென்று சில வேளைகளில் இது 12 வயது 14 வயது பிள்ளைகளில் கூட அவர்கள் மிகவும் கடுமையாக உடற்பருமன் கூடியிருந்தால் அவர்களிலும் ஏற்படலாம் டைப் டூ டயபிட்டிஸ். நான் மருத்துவக் கல்வியில் இருக்கும்போது அதாவது கிட்டத்தட்ட 90-95 ஆண்டுகளில் நாங்கள் அதனை மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் என்று சொல்வோம். அதாவது 60 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு நாங்கள் அந்த காலத்தில் நீரிழிவு நோய் என்ற ஒன்றையே காண்பதில்லை. அதனால் அந்த காலத்தில் அதற்கு பெயரிடப்பட்டிருந்த மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் என்று, அதாவது ஒரு ஒரு வயதான நிலையில் ஏற்படக்கூடிய டயபிட்டிஸ் என்று. ஆனால் தற்போது எங்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் மாறிவிட்டது. அதனால் நாங்கள் வேலை செய்வதில்லை, உடற்பருமன் கூட, தேவைக்கு அதிகமாக சாப்பிடுகின்றோம், பொரியல்கள், ஏனைய இனிப்பு பதார்த்தங்கள், ஷார்ட் ஈட்ஸ், இப்படி பல விடயங்களையும் உண்மையில் அந்த அதாவது ஹைப்பர் நியூட்ரிஷன் என்று சொல்லலாம். அதாவது எங்களுக்கு தேவையை விட பல மடங்கு உணவுப் பொருளுடைய செல்கிறது. ஆனால் அதற்குரிய வேலை செய்யப்படுவதில்லை. முற்காலத்தை விட உணவு கூடியிருக்கின்றது, அதே நேரம் வேலை குறைந்திருக்கிறது. ஆகவே நல்ல விடயம் குறைந்து கூடாத விடயம் கூடியிருக்கின்றது. எனவே அந்த காரணத்தினால் எங்களது உடற்பருமன் கூடுகின்றது, வேலை குறைகின்றது, நாங்கள் கூடுதலான மோசமான சாப்பாடுகளை சாப்பிடுகின்றோம். அவற்றின் மூலம் எங்களது உடம்பில் கொழுப்பு உள்ளே அதிகரிக்கின்றது. உண்மையாக கொழுப்பு எமது வயிற்று பகுதியில் அதிகரிக்கும் போது அது எங்களது இன்சுலினை தொழிற்படாமல் தடுக்கும். அவ்வாறு இன்சுலின் தொழிற்பாக தடுக்கப்படும் போது எங்களது இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய சதையை மிக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தொடர்ந்து இன்சுலினை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு மோட்டருக்கு, ஒரு ஒரு தண்ணீர் அடிக்கக்கூடிய மோட்டருக்கு நீங்கள் ஒரு கூடுதலான வேலை அல்லது அடைப்பை கொடுத்து வைத்திருந்தால் அது கஷ்டப்பட்டு வேகமாக அடித்துக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு மோட்டர் ஒன்று கஷ்டப்படுவது என்றால் சத்தம் கூடுதலாக வரும். ஆனால் அடுத்த நடக்க என்ன நடக்கும் என்றால் அது நின்றுவிடும். அது போன்றுதான் இந்த சதையை நீங்கள் கூடுதலாக சாப்பிட்டு கூடுதலான வேலையை கொடுத்து உங்களது உடம்புக்கு வேலையை குறைத்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சதையை ஒரு காலத்தில் வேலை செய்வதை நிறுத்திவிடும். அந்த நிலைமையில் எங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும். எனவே அல்லது சதையின் வேலை குறைந்து கொண்டு வரும், சதை பாதிக்கப்படும். எனவே அந்த நிலைமையில் எங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும். இது டைப் டூ டயபிட்டிஸ் என்று சொல்லுவோம். இங்கு இதன் அடிப்படை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது எங்கள் உடம்பில் உற்பத்தி செய்யக்கூடிய இன்சுலின் இருக்கின்றது, ஆனா அந்த இன்சுலின் தொழிற்பட முடியாமல் எமது உடம்பு தடுக்கின்றது. அதற்கு காரணம் நாங்கள் வேலை செய்யாதிருத்தல், மற்றது கூடுதலாக சாப்பிடுதல், கொழுப்பு படிதல். எனவே இது டைப் டூ டயபிட்டிஸ். இதனை நாங்கள் பொதுவாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், சாப்பாடுகளை குறைக்க வேண்டும், முக்கியமா மாப்பொருளை குறைக்க வேண்டும், அடுத்ததாக சில மருந்துகள் தேவைப்படும். அது ஒரு விடயம். இரண்டாவதா டைப் ஒன் டயபிட்டிஸ் என்பது, டைப் ஒன் டயபிட்டிஸ் என்பது பொதுவாக சிறிய குழந்தைகள் இருந்து, சில வேளை 3 வயது 4 வயது, சிலது பிறந்த 6 மாதத்திலேயே டயபிட்டிஸ் இருக்கும். சில வேளைகளில் அது ஒரு கொஞ்சம் வயது தாண்டி டைப் ஒன் டயபிட்டிஸ் ஏற்படலாம். இது உண்மையில் என்ன நடக்கின்றது, இந்த முற்றாக இந்த டைப் டூ டயபிட்டிஸுக்கு மாற்றமானது இங்கு அந்த சதையில் ஏற்படக்கூடிய நாங்கள் சொன்ன பொதுவாக ஆட்டோஇம்யூன் சேஞ்சஸ் அல்லது வேறு வேறு காரணங்களும் இருக்கலாம். அப்படியான காரணங்கள் காரணமாக சதையை இன்சுலின் உற்பத்தி செய்வதை முற்றாக நிறுத்திவிடுகிறது. இந்த டைப் டூ டயபிட்டிஸில் சதையை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருந்த இன்சுலினை எமது உடம்பு சரியாக பாவிக்காமல் இருப்பதனால் ஏற்படுகின்ற டைப் டூ டயபிட்டிஸ். அங்கு பொதுவாக டைப் டூ மக்கள் கொழுத்திருப்பார்கள், ஆனால் பிறகு மெலிவார்கள். ஆனால் அந்த நோய் ஏற்பட்ட பின்னர் மெலிந்தாலும் அவர்கள் முன்னர் கொழுத்திருந்திருப்பார்கள். ஆனால் டைப் ஒன் டயபிட்டிஸ் ஏற்படுபவர்கள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர்கள் கொழுத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு இன்சுலின் தேவைப்படும். அதாவது நீங்கள் இன்சுலினை கொடுக்காவிட்டால் அவர்களால் உயிர் வாழ முடியாத நிலைமை இருக்கும். உதாரணமாக நாங்கள் 1924 ஆண்டுக்கு பின்னர் செல்வோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் டைப் ஒன் டயபிட்டிஸ் ஏற்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு மருந்தும் இருக்கவில்லை, இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது சாப்பாடு கொடுக்காமல் தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவ்வாறு வைத்துக் கொண்டிருந்தால் தான் சுகரை கொஞ்சமாவது குறைக்கலாம். அப்படியே மெலிந்து 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 சென்று ஒரு சிறு வயதிலேயே இறந்து விடுவார். 1924 ஆம் ஆண்டு முதலாவது இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட போது பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த டைப் 1 டயபிட்டிஸ் மக்கள் சாதாரண வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கின்றது அந்த இன்சுலின் தொடர்ச்சியாக ஏற்றிக்கொள்வதன் மூலம். நான் இங்கு இங்கிலாந்தில் டைப் 1 டயபிட்டிஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கை நடத்துவேன் எனது வைத்தியசாலையில்.
அதில் எனது வயது முதிர்ந்த ஒரு நோயாளி இருப்பவர் 84 வயது. அவருக்கு மிகச்சிறிய வயதில் ஒரு 10 வயதுக்கு முன்னர் ஏற்பட்ட நீரிழிவு 84 வயதில் வரைக்கும் அவர் மிகவும் திடகாத்திரமாக ஒரு சாதாரண மனிதன் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக 10 வயதிலிருந்தே இன்சுலின் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். எனவே இது டைப் 1 டயபெட்டிஸ். அடுத்தது அந்த டைப் 3C என்று சொல்வது சிலர் சில காரணங்களுக்காக எமது சதை அதாவது பெங்க்ரியாஸ் பாதிக்கப்படும். உதாரணமாக குடிகாரர்கள் சில வெவ்வேறு காரணங்களினால் சதை பாதிக்கப்பட்டால் அதில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸை நாங்கள் டைப் 3C என்று சொல்வோம். இன்னும் ஒன்று இருக்கின்றது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது குழந்தை வயிற்றில் உள்ள காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ். இந்த குழந்தை வயிற்றில் உள்ள காலத்தில் பலருக்கு டயபெட்டிஸ் ஏற்படுகின்றது. இது நீங்கள் குழந்தை பெறக்கூடிய காலங்களில் நன்றாக உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்று சொல்லும்போது நீங்கள் போய் ஜிம்மில் விளையாடுவது மாத்திரமல்ல, நன்றாக நடந்து வேலை செய்து தோட்டை வேலை செய்து இவ்வாறு நன்றாக வேலை செய்வர்களாக இருந்தால், உங்களது உடற்பருமன் குறைவாக இருந்தால், உங்களுக்கு நீரிழிவு நோய் உங்கள் குழந்தை வயிற்றில் ஏற்பட்டவுடன் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்குரிய சாத்தியம் மிக குறையும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொழுத்தவராகவோ உங்களுக்கு குடும்பத்தில் டயபெட்டிஸ் இருந்தாலோ நீங்கள் வேலை செய்வது குறைவாகவோ இருந்தால் நீங்கள் குழந்தை வயிற்றில் ஏற்பட்ட காலத்தில் உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய சாத்தியம் உண்டு. அவ்வாறு நீரிழிவு நோய் ஏற்படுவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸுக்கு மருந்து செய்வது நாங்கள் மிக தீவிரமாக மருந்து செய்வோம். ஏனெனில் அது உங்களது உடலில் குருதியில் குளுக்கோஸின் அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அது குழந்தையை கடுமையாக பாதிக்கும். அதாவது குழந்தை சில வேளை கருச்சிதை ஏற்படும், சில வேளை குழந்தையினுடைய ஏனைய உறுப்புகள் பாதிக்கப்படும், சில வேளை இருதயம் கூட பாதிக்கப்படலாம். அதே போன்று குழந்தை பிறக்கும் போது மிக பெரிய பெரிய சைஸில் பிறக்கக்கூடியதா இருக்கும். அதனால் சில வேளைகளில் பிறக்கும் போது பாரிய பிரச்சனைகள் ஏற்படும், பிறந்த பின்னரும் பாரிய பிரச்சனைகள் இருக்கும். எனவே குழந்தை வயிற்றில் உள்ளவர்கள் அடிக்கடி ஆரம்ப கட்டத்திலிருந்தே குருதியின் குளுக்கோஸின் அளவை பார்த்துக் கொள்ள வேண்டும். இது டைப் 4 அல்லது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்லப்படும். டாக்டர், இப்போ நீங்க 4 வகையான நீரிழிவு வகைகளை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். அதுல டைப் 1 சிறு பிள்ளைகளுக்கு வரும் ஒரு நீரிழிவு வியாதி, இது இன்சுலின் குறைவால் வரும் நீரிழிவு. அதே மாதிரி டைப் 2, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரியவர்களுக்கு வந்த நோய், இப்போதைய காலகட்டத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து போகக்கூடிய நீரிழிவு, இது இன்சுலின் அதிகமாவதால் வருகின்ற நீரிழிவு நோய் டைப் 2. அதே மாதிரி இன்சுலின் அதிகமாவதல்ல, உண்மையில் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது போதால், ஆனால் அந்த அவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது உடம்பில் தொழிற்படுவது தடை செய்யப்படும். உடம்பின் அந்த கொழுப்பு தன்மை காரணமாக சரியாக தொழிற்பட மாட்டாது. எனவே அதாவது அதை நாங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இன்சுலின் இருக்கின்றது, உங்களிடம் பணம் இருக்கின்றது, பணத்தை பாவிக்க முடியாத நிலை அதே மாதிரி ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டால் வருகின்ற ஒரு நீரிழிவு பக்கம் தான் டைப் 3. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நீரிழிவு முறையையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதோடு தொடர்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா டாக்டர், இப்ப கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நீரிழிவு நோய் வந்தால் அது வயிற்றில் இருக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமா? இல்லை, கர்ப்ப காலத்தில் தாய்க்கு நீரிழிவு இருந்தது என்று குழந்தைக்கு நீரிழிவு நோய் ஏற்பட மாட்டாது. அதற்கென்று அர்த்தம் அல்ல, குழந்தைக்கு பிற்காலத்தில் நோய் ஏற்பட மாட்டாது என்று. அது குழந்தை எந்தவாறு வளர்க்கப்படுகின்றது, எவ்வாறு வளர்கின்றது என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. ஆனால் நேரடியாக தாயிடம் தாய்க்கு நீரிழிவு இருப்பதன் காரணமாக குழந்தைக்கு ஏற்படுமா? நேரடியாக குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது நீங்க சொல்லியிருந்தீங்க. குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும், அதன் பக்க விளைவுகள் இருக்கும், ஆனால் குழந்தைக்கு நீரிழிவு இருக்கும் இருக்க மாட்டாது. சரி, அதை உள்வாங்கிக் கொண்டோம் டாக்டர். அடுத்த கேள்வி என்னன்னா டாக்டர், பொதுவாக நீரிழிவு நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன? நாங்க பொது நோக்கில் பார்த்தால் இதற்கான காரணங்கள் என்ன? இதில் நாங்கள் டைப் 2 டயபெட்டிஸை பற்றி தனி கதைக்க வேண்டும். ஏனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நோயாளிகள் ஒரு சில டைப் 1 டயபெட்டிஸை இணைய அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸை தவிர நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லோருமே டைப் 2 டயபெட்டிஸாக இருப்பார்கள். எனவே பொதுவாக நீரிழிவு நோய் வருவதற்கான காரணம் என்று சொல்லும் போது நாங்கள் இந்த டைப் 2 டயபெட்டிஸை தான் கருத வேண்டும். டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுவதற்குரிய காரணங்களை எடுத்துக்கொண்டால் சிலருக்கு குடும்பத்தில் நோய் வரக்கூடிய தன்மை இருக்கு, அதாவது ஜெனட்டிக் தன்மை ஒன்று இருக்கு. உங்களது
தாய் தந்தை எவர்கள் இருந்திருக்கு. ஆனால் அவ்வாறு ஒருவருக்கு ஜெனட்டிக் தன்மை இருந்தது என்பதற்காக கட்டாயம் அவர்களுக்கு நீரிழிவு நோய் வரும் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த வரக்கூடிய தன்மை நாங்கள் வாழக்கூடிய தன்மையை பொறுத்து மாறுபடுகின்றது. உதாரணமாக நீரிழிவு நோய் இருக்கின்றது, தந்தைக்கும் நீரிழிவு நோய் இருக்கின்றது. ஆனால் மகன் சிறுவயதிலிருந்தே கொழுத்தவர் இல்லாமல் ஒரு மெலிந்தவராக இருந்திருந்தால், சிறு பிள்ளை காலத்திலே மெலிந்த பிள்ளையாக நாங்கள் வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைக்கு நீரிழிவு ஏற்படுவதற்குரிய தன்மையை நாங்கள் குறைத்து கொண்டு வைத்திருக்கின்றோம் என்பது முக்கியமானது. எனவே தாய்மார்கள் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும், எனது குழந்தையின் உடம்பில் எலும்பு தெரிகின்றது, அவர் நல்லாவே மெலிந்திருக்கின்றார், வீக்காக இருக்கின்றார் என்று கருதக்கூடாது. ஒரு குழந்தை ஓடித்திருந்து எல்லா வேலையும் செய்து கொண்டு படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது, அவரால் ஓடும் போது எந்த டயர்டும் இல்லை, விளையாடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால், அவருடைய உடம்பு மெலிந்திருந்தால் அவர் சுகதேகியா இருக்கின்றார், பிற்காலத்தில் நன்றாக வளருவார் என்று எதிர்பார்க்க வேண்டும். அதே நேரம் முக்கியமாக எங்களுடைய உடம்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கூடுதலாக சாப்பிடுவதும் குறைவாக வேலை செய்வதும் மிக மிக முக்கியமான காரணங்களாகும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு. அதாவது எமது உடம்பில் கொழுப்பு சேர்வது, எமது உடம்பில் இன்சுலினின் அந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய இன்சுலினின் தொழிற்பாட்டை மிகவும் குறைக்கின்றது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டாக்குகின்றது. எனவே படிப்படியாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்து கொண்டே செல்லும் போது, சில காலம் செல்லும் போது ஒரு இடத்தில் அந்த சதையை தாங்க முடியாமல் இன்சுலின் அளவு குறைய தொடங்கும் போது எங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும். அதே நேரம் வேலை செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அதாவது நீங்கள் கொழுத்திருக்கலாம், நீங்கள் நன்றாக ஒரு நாளைக்கு ஒரு 6 மைல் நடந்தீர்கள் என்றால் உங்களது உடற்பருமன் குறையாவிட்டாலும் கூட உங்களுக்கு நோய் ஏற்படும் தன்மை குறைந்து, முக்கியமாக நீரிழிவு. அதை போன்று ஏனைய ஹார்ட் அட்டாக்கோ பல்வேறு விதமான நோய்கள், ஜாயிண்ட்கள் உள்ள பிரச்சனைகளோ, இப்படி பல்வேறு விதமான நோய்கள் குறையும் நடப்பதன் மூலம். அது மாத்திரமல்ல, நீரிழிவு நோய் வராமல் பாதுகாப்பதற்கும் முக்கியமானதா இருக்கு. எனவே இந்த இரண்டு விடயங்களும் மிக மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் சாப்பாட்டை பற்றி நாங்கள் விவரமாக கதைப்போம். பின்னர் அடுத்ததாக நைட் வேலை செய்து சிலர் என்ன செய்வார், நைட் வேலை மாத்திரமல்ல, எங்களது சமூகங்களில் சிலருடைய பழக்கம் இரவு சாப்பிட்டு விட்டு கதைத்து கொண்டோ இல்லாட்டி டிவி பார்த்து கொண்டோ, சில தற்போது இளம் வயதினர் ஏதாவது கேம் விளையாடி டிவியில் கேம் விளையாடி கொண்டு போனில் அல்லது டிவியில் கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள். சிலர் படிப்பதற்கு இரவு முழுக்க முடித்திருப்பார்கள். சிலர் தொழில் நிமித்தமாக இரவு முழித்திருப்பார்கள். பின்னர் பகல் நேரங்களில் தூங்குவார்கள். எனவே நாங்கள் அந்த இயற்கையான அந்த இறைவன் படைத்த அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை அப்படியே திருப்பி மாத்தி விடுகின்றோம். அதாவது இரவில் முழித்திருப்பது, பகலில் தூங்குவது, இப்படியானவர்களுக்கும் நீரிழிவு நோய் ஏற்பட ஒரு காரணமாக அமைகும். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு வகையிலான ஸ்ட்ரெஸ், சில வேலை மனக்கவலை, வேறு வேறு கவலைகள், சில வேலை சில நோய்களால் ஏற்பட்ட தாக்கங்கள் உள்ளது. உதாரணமாக இந்த COVID-19 காலத்தில் நாங்கள் அவதானித்தோம், COVID-19 தொற்று ஏற்பட்டதன் பின்னர் சில காலம் செல்லும் போது நீரிழிவு ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் அந்த 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 நோயின் தாக்கம். அப்படி சில ஸ்ட்ரெஸ்களும் இங்கு ஏற்படும். அதே போன்று சில மருந்து வகைகளும் நீரிழிவு நோயை உண்டாக்கக்கூடிய காரணியாக அமையலாம். உதாரணமாக நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிட்னிசலோன், டெக்ஸாமெத்தசோன், மீத்தைல் பிரிட்னிசலோன் போன்ற சில மருந்துகள் இருக்கின்றன. அவற்றை சில குறுகிய காலத்துக்கு மிக அவசியமான தேவைகளுக்கு பாவிக்கலாம். ஆனால் நாங்கள் சில வேளைகளில் சில வைத்தியர்கள், முக்கியமாக இலங்கையில், இங்கிலாந்தில் நாங்கள் அதை காண்பதில்லை, முழங்கால் வலிக்கு அல்லது மூட்டு வலிகளுக்கு அல்லது அப்படி சிறிய சிறிய வருத்தங்களுக்கு, அதாவது கொடுக்க கூடாத அந்த நோய்களுக்கு கொடுக்கின்றார்கள். அது அந்த சில ஒன் ஷாட் வேலை செய்வதற்கு, அதாவது உடனடியாக குணப்படுத்துவதற்காக சில மருந்துகளை கொடுக்கின்றார்கள். அப்படியான மருந்துகள் பாவிப்பதன் மூலமும் சில வேலை நீரிழிவு நோய் ஏற்படலாம். ஆனால் அது மருந்தின் பிழை அல்ல, அது பாவிக்கப்படும் முறையின் பிழை. அதாவது ஒரு கத்தியை எடுத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று தெரியும், அது கூர்மையானது. அதனால் கவனம் இல்லாமல் செஞ்சால் கையை வெட்டி கொள்வோம். அது மாதிரி தான் இந்த பிரிட்னிசலோன் அல்லது டெக்ஸாமெத்தசோன் சொல்லக்கூடிய மருந்து தேவையான நேரத்தில் உயிர் காக்கக்கூடியது. உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், கிட்னியில் பழுது இருக்கின்றது, அந்த நபருக்கு அந்த மருந்தை கொடுப்பதன் மூலம் அவருடைய கிட்னி பாதுகாக்கப்படக்கூடும். அதே போன்று சிலருக்கு கண்ணில் பாரிய பிரச்சனை ஏற்படும், அந்த மருந்தை கொடுக்காவிட்டால் கண் பாரை இழந்து விடுவார், அந்த இடத்தில் அது கவனமாக பாவிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கென்று உதாரணமா அஸ்மா, ஒருவருக்கு திடீரென அஸ்மா கூடினால் ஒரு குறுகிய காலத்துக்கு கொடுக்கப்படலாம். ஆனால் அதற்கென்று நீண்ட காலத்துக்கு கொடுத்தீர்கள் என்றால் பாதிப்பு வரும், நீரிழிவு ஒரு நோய் அறிகுறியாக வரலாம் அதில். எனவே அந்த வகையில் நாங்கள் மருந்துகள் விடயத்திலும்
கவனமாக இருக்க வேண்டும். எதற்கு எங்கு எதை பாவிக்கின்றோம் என்பதை ஒரு தெளிவாக ஒரு வைத்தியருடன் கலந்து ஆலோசித்துதான் அவற்றை பாவிக்க வேண்டும். எனவே சுருக்கமாக சொன்னால், டைப் 2 டயபிட்டிஸ் ஏற்படுவது காரணம் உடற்பருமன் கூடுவது, கூடுதலான சாப்பாட்டை சாப்பிடுவது, மாப்பொருள் கூடுதலாக சாப்பிடுவது. மாப்பொருள் என்று சொல்லும் போது அரிசி, மாவு, கோதுமை, குரக்கன் எல்லாமே அடங்கும், ஆட்டா மாவு எல்லாமே அடங்கும். அதே போன்று பொரியல்களை கூடுதலாக சாப்பிடுவது. அடுத்தது டிரான்ஸ்ஃபேட் என்று சொல்லக்கூடிய நச்சுத்தன்மையுள்ள பொரியல் செய்த பதார்த்தங்கள், உதாரணமாக ஃப்ரைட் ரைஸ், கட்ட சாம்பல், ஷார்டீட்ஸ், பேக்கரியில் செய்யக்கூடிய பதார்த்தங்கள், இவற்றை கூடுதலாக சாப்பிடுவது, இவை ஒரு காரணி. மற்றது எக்ஸசைஸ் குறைவாக இருத்தல், அத்தோடு சில மருந்துகளும் காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக இரவில் கூடுதலான நேரம் விழித்திருந்து விட்டு பகலில் கூடுதலான நேரம் தூங்குவதும் இன்னும் ஒரு காரணமாக அமையும். மிக அழகான விளக்கம், எல்லாவற்றையும் நீங்கள் படிப்படியாக சொல்லி இருந்தீர்கள் டாக்டர், உள்வாங்கிக் கொண்டோம். மற்றது இந்நோய் உள்ளவர்களுக்கான அறிகுறிகள்.